பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகரான இ ராம்தாஸ் இருக்கார் இல்லையா, இவர் நேத்து நைட்டு மாரடைப்பால் உயிரிழந்திருக்காரு. நம்மளோட ராம்தாஸ் அவருக்கு வந்துட்டு 66 வயசு ஆகுது. நேத்து உடல் சோர்வாக இருந்திருக்கு, டயர்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேத்து இரவு 10 மணிக்கு மாரடைப்பு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. நம்மளோட ராம்தாஸ் அவர்கள் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப எழுதுறதுல அதிகமாக ஆர்வம் இருக்கிறதுனால விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வராரு சினிமா துறைக்கு. நடிகர் மனோபாலா மூலியமாக தான் திரையுலக பிரபலங்களுக்கு அறிமுகமாகிறாரு. 1980 கரடி அப்படின்ற படத்துக்கு வந்து பாடல் ஆசிரியரா வந்து இருக்கிறாரு. பட் அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் வெளியாகவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்காக காத்திரு படத்துக்கு வந்துட்டு திரைக்கதை எழுதுறாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து 6 படம் வந்துட்டு டைரக்டர் அண்ட் ஆக்டரான மணிவண்ணன் கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. எழுத்தாளர் மற்றும் இயக்குனரா இருந்த நம்மளோட ராம்தாஸ் வந்துட்டு நிறைய படமும் வந்து நடிச்சிருக்காரு. வசூல் ராஜா, MBBS, யுத்தம் செய், மாரி, அறம், விக்ரம் வேதா, இந்த மாதிரி நிறைய படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இவரோட இந்த பயணம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே வருத்தமா இருக்கு. திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சினி உலகம் சார்பா நாங்களும் வந்து ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் இவரோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.